வயநாடு வெள்ளம் முடிஞ்சுதா, அப்புறம் கேரளால பெண்கள் பாலியல் சொல்லி கம்ப்ளைண்டா, இப்ப இது கார் ரேஸ் ஒன்னொன்னு ஒரு சீசனு. ஒரே ஒரு கேள்விதான், யார் அவரை அனுமதி கொடுத்தா? பள்ளி கல்வி போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொற்பொழி வாட்டுவதற்கு யார் அனுமதி கொடுத்தாங்கன்றதான் இங்க கேள்வி. அனுமதி கொடுக்கலன்னா எப்படி அவர் உள்ள போவாரு? அப்ப அனுமதி கொடுத்தது யாரு முதல்ல? அங்கதான் நம்ம கேள்வி கேட்கணும். அப்புறம் அவர் என்ன சொற்பொழி வாட்டுறாரு, அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையா இல்லையான்றது ரெண்டாவது கருத்து. யார் அனுமதி கொடுத்தது முதல்ல? அதுவே முதலாவது தவறு. அதனால இந்த மாதிரி செயல்களை வந்து ஊக்கப்படுத்தக்கூடாது. மாணவர்கள் கல்வி கற்கும் இடத்தில் கல்வியை மட்டுமே போதிக்கணும். மதத்தை போதிக்கிறது, தேவையில்லாத மூட நம்பிக்கைகளை போதிக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். மூத்த முதல்வர் மூத்த அமைச்சர்களுக்கு வந்து துணை முதல்வர் பதவி வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து மூத்த முதல்வர்களுக்கு கே நேரு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உதயநிதிக்கு கொடுக்கறதே எங்களுக்கு எந்த வித அஜெக்ஷனும் கிடையாது, அவருக்கு வழங்கணும்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் வந்து குடும்ப அரசியல் தான் இதில் வாய்ப்பு வழங்கியிருக்கு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து இல்லை? எனக்கு ஒரு கருத்தும் கிடையாது. அவங்க கட்சி முடிவு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம், புரியுதுங்களா? நமக்கு அது என்ன இருக்கு? அவங்க கட்சியில் எல்லாரும் ஒத்துக்கிட்டா நமக்கு ஒன்றும் கருத்து கிடையாது. அது மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்றது 2026 தேர்தல் முடிவுகள் சொல்லும், புரியுதுங்களா? அதனால வந்து இதில் நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அமெரிக்கா போயிருக்காரு, அமெரிக்கா போயிட்டு நாங்கள் முதலீடுகளை ஈர்க்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அது ஈர்க்கிற எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனி தான் ஈர்த்துருக்காங்க. எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு, அவர் வந்து இது உடல்நிலை சரியில்லை, அதனால ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு. மேலத்தோட கருத்து முதல்ல நாங்கள் இதை சொன்னால் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, இப்போ அதான் என்ன நடந்துகிட்டு இருக்குது? சரி, அவர் வந்து அமெரிக்கா போனதுக்கு எங்களுக்கு ஒரு கருத்து இல்லை, போயிட்டு வரட்டும். முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வரன்றாரு, வாழ்த்துக்கள். அதனால் பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சா முதல்ல வாழ்த்து சொல்கிறது தேமுதிக, நாங்கள் முதலே சொல்லிட்டேன். பட் எத்தனை கொண்டு வர்றாருன்றது தான் பார்க்கணும். ஏன்னா துபாய் சிங்கப்பூர் போய் எத்தனை கொண்டு வந்தார், எத்தனை ஃபேக்ட்ரி இருக்குன்றது இங்கே கேள்வி இருக்குது. அதனால் நிச்சயமாக நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து இங்கே அத்தனையும் வந்து மக்களுக்கு அந்த முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருவதை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அளவு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தரணும். அவர் சிகிச்சைக்கு போயிருக்காரா, முதலீடுகளை ஈர்க்க போயிருக்காரா அப்படின்ற கேள்விக்கு பதில் நான் மக்களிடமே விட்டு விடுகிறேன். விஜய்க்கு நோ சொல்ல மாட்டேன். மூணு நாளாக எல்லாமே பதில் சொல்லிட்டேன். இனி கேள்வி வந்து நீங்கள் விஜய்கிட்ட தான் என்கிட்ட கேட்கணும், விஜய்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா நான் எங்கள் கட்சி ஆரம்பித்து 20 வருஷம் ஆயிடுச்சு, அதனால் அந்த கருத்து என்கிட்ட கேட்கக்கூடாது. எல்லாமே நான் சொல்லிட்டேன். இனி விஜய் பற்றி கருத்து விஜய்கிட்ட நீங்கள் கேட்கணும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மாநாடு அறிவிச்சிருக்காங்க, தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருக்காங்க திமுக அரசு. இதில் அரசியல் உள்நோக்கத்தோடு தான் முட்டுக்கட்டை போடுறாங்க. அதுக்கு நான் பதில் கொடுத்துட்டேனே, நேற்று முந்தினது மதுரையிலேயே அதை பற்றி நான் பேசியிருக்கேன். இங்கே வந்து எல்லாருக்குமே ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமை உண்டு. அனுமதி கேட்பது அவங்க கடமை, அதை தர வேண்டியது அரசின் கடமை, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட வேலை. அதனால் யாரும் கட்சி வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, மாநாடு நடத்தக்கூடாது, பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாதுன்ற யாருக்கும் வந்து இவங்க சொல்ல முடியாது. அதனால் யாருக்கு வந்து அனுமதி கொடுத்து பாதுகாப்பு தர வேண்டியது தமிழக அரசின் கடமை. ஆமாம், அதானி விரிவாக்கம் தொடர்ந்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்காங்க. எண்ணூர் போர்ட்டில் கூட நான் தான் வந்து முதல்ல ஆர்ப்பாட்டம் நடத்தினேன். அது ஏன்னா அந்த ஆயிலெலாம் கடலில் கலந்ததுனால ஒட்டுமொத்த மீனவர்களுக்கு பாதிப்பு. இன்றைக்கி ஸ்ரீலங்கன் வந்து அவங்கள வந்து சுடுறது, உடைமைகளை எடுக்கிறது, அது மட்டும் இல்லை பல லட்சம் வந்து அவங்களுக்கு அபராதம் விதிக்கிறதால கண்டனத்துக்குரியது. முதல்ல கச்சத்தீவை மீட்டெடுத்தாதான் மீனவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு வரும். கச்சத்தீவை விட்டு கொடுத்தது திமுக. அதனால் என்னைக்கு வந்து கச்சத்தீவை மீட்டெடுக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம மீனவர்களுக்கு விடிவு காலம். ஆமாம், அது நம்ம ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு சொன்னிருக்கோம் இல்லையா? நம்ம முறைப்படி எல்லாமே ஃபைல் பண்ணியிருக்கோம். அதுக்கான டைம் வரும்போது நீதியரசர்கள் உரிய நீதியை நிச்சயம் தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இல்லை, உள்ளாட்சி தேர்தல் டிசம்பர் மாதம், நாங்கள் தயாராகி கொண்டு தான் இருக்கிறோம். தேர்தல் வரும்பொழுது எந்தெந்த இடத்துல எங்கள் கவுன்சிலர்ஸு, ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் நிற்கிறாங்க என்பதை உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். நன்றி.